ஹாய், நான் உங்கள் ரமேஷ்குமார் பேசுகிறேன், டிஆர் ஜுவல்லர்ஸோடைய ப்ரொபரேட்டர். போன வீடியோவில் ஹால்மார்க்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் 916 கோல்டுனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ 916 அப்படிங்கிறது 91.6% உள்ள மெட்டீரியல்களுடைய கலவை தான் நம்ம 916 சொல்கிறோம். 91.6% மட்டும்தான் அதில் தங்கம் இருக்கும். அதைத்தான் நம்ம 916 அப்படிங்கிற 91.6%. இப்போ பியூர் கோல்டுனுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 100%. அதில் நம்ம முழுசாக நகைகள் வந்து செய்ய முடியாது. அதனால் நம்ம அதில் ஒரு 91.6% தங்கம் போக மீதி 8.4% வந்து அலாய்ஸ் வந்து நம்ம கலக்க போகிறோம். அலாய்ஸ்னால் என்ன அப்படின்னா நான் ஃபெரஸ் மெட்டல் அப்படிங்கிறது அயன் கான்ஸ்டியூஷன் இல்லாத மெட்டலை தான் நம்ம நான் ஃபெரஸ் மெட்டல், அதாவது இரும்பு இல்லாத உலோகத்தை தான் நம்ம நான் ஃபெரஸ் மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அது என்னென்ன அப்படின்னா காப்பர், சில்வர், ஜிங்கு இதெல்லாம் வந்து நான் ஃபெரஸ் மெட்டல். பிராஸ் இதெல்லாமே நான் ஃபெரஸ் மெட்டல். இதில் நம்ம மேக்ஸிமம் காப்பர் அல்லது சில்வர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். 8.4%. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது இதில் சில்வர் மற்றும் காப்பரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. டக்டிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து நம்ம டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ நகைகள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து கம்பிகளை வந்து வளைஞ்சு கொடுத்தா தான் வந்து நகைகள் வந்து நம்ம உருமாற்றம் செய்ய முடியும். அதுக்காக இந்த 8.4% வந்து காப்பர் மற்றும் சில்வர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது கோல்டுக்கு வந்து பியூர் கோல்டுலேருந்து அது 24 கேரட்லேருந்து 22 நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது அதில் கோல்டில் டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகி அதில் நம்ம தேவையான ஷேப்புக்கு வந்து நம்ம ஆபரணங்கள் வந்து நம்ம செஞ்சிடலாம். ஸோ இதுதாங்க 916. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக வந்து கோல்டு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகமுண்டான வீடியோ நான் வந்து உங்களுக்கு போடுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.